அடுத்து வருவது. இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என்னோடு நீங்கள் இருப்பதில் மகிழ்ச்சி. பெண்கள் வேதனை அடைவதை பார்க்கும்போது தேவனுடைய இதயம் நொறுங்கி விடுகிறது என்று அறிவேன். பெண்கள் பூரணத்தின் எல்லையை அடையும்படி போராடுவதற்கு என்று அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் தாம் யார் என்பதை அறிந்தவர்களாய் நம்பிக்கையோடு முன்னேறுவதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய விருந்தினர் லிசா பேவர் இதை எப்படி செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறார். சென்ட் லூயிஸில் நடக்க இருக்கும் பெண்கள் மாநாட்டில் லிசாவும் செய்தியாளர்களில் ஒருவராக இருப்பார். அவர்கள் எங்களோடு இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். லிசா பெவரி ஒரு பிரபலமான எழுத்தாளரும் பேச்சாளருமாக இருக்கிறார். உலகம் முழுவதிலும் உள்ள பெண்கள் முழுமையாக அனுபவிக்கவும் தன்னுடைய லட்சியத்தை அடையவும் அவர்களை ஊக்குவித்து அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்து போடும்படி இவர் பல காரியங்களை செய்கிறார். தன்னுடைய அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் மூலமாக அநேக பேர்களுக்கு உதவி செய்து வருகிறார். சிறந்த மீடியா விருந்தினராக இருப்பதோடு இவர் ஒரு மெசேஞ்சர் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நடத்தி வருகிறார். பெவேரா தம்பதியர் தன் 4 மகன்களோடு புளோரிடாவில் வாழ்ந்து வருகிறார். லிசா, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. அது என்னோட பாக்கியம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லாமல் வளர மக்கள் அநேகர் உண்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்டவங்களை பற்றி யோசிச்சதுண்டா? அதாவது அவங்க யோசிச்சிருக்க நம்பிக்கையற்ற பாதுகாப்பற்ற தான் யாருன்னு தெரிஞ்சுக்காத மக்கள். ஆ, விசேஷமாக பெண்கள் வந்து தாங்கள் யாருன்னு அறிஞ்சிக்காமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த கிறிஸ்துவ சரீரத்தில். நான் சபைக்கு முதல் முறையாக போனப்போ நினச்சேன், பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன், வாழ்நாள் முழுக்க நான் முட்டாளாகவே இருந்துட்டேன், இப்போது பரவாயில்ல என்னோடய திறமையெல்லாம் தேவனுக்கு ஒப்பி வைக்கணும்னு நினச்சேன். அதோட எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களாம் சொல்லுவாங்க, இதை பார், நீ ஒரு பெண், உன்னை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். நீயே தலையில் முக்காடே போடுறது இல்லைம்மாங்க. முழு மனசோடு சேவிக்கிறதுக்கு நான் எதுக்கு தலையில் முக்காடு போடணும்? அவங்க சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆகலைன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன். சரி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், ஆனால் உன்னை பற்றி எதுவும் எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அநேக பெண்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. சபையில் அந்த பெண்கள் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முழு மனசோட தேவனை சந்திக்கணும்னு நான் விரும்பினேன், ஆனால் அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சாங்க. பெண்கள் எல்லாரும் என்னை மேஜைக்கு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க, ஆனால் நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னை பற்றி நான் நினச்சேன், அப்போது நான் வெறும் குப்பை தான், தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஏமாத்திட்டாருன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்ல விரும்பினேன். அதுக்கு நான் தான் சாட்சின்னு நினைச்சேன். ஆனால் நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை. நான் தீர்க்கதரிசின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் செஞ்ச நன்மையை நான் பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிதான். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பெண்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பெண்கள் முன்னேறதை நான் பார்க்குறேன். அவங்க ஒரு ஆணா இல்லை, ஒரு பெண்ணா தான். உண்மையிலேயே இப்போ பெண்கள் முன் வந்து தேவன் தங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஸ்தானத்தை எடுத்து தேவனால பயன்படுத்தப்படணும்னு ஆயத்தமாகறாங்க. இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நாம் அநேக முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் அநேக ஆண்டுகளாக பெண்கள் தவறாக நடத்தப்படுறவங்களாகவும் துன்பப்படுத்தப்படுறவங்களாகவும் தான் இருக்காங்க. பல பல ஆண்டுகளாக இப்படி தான் நடத்தப்பட்டு வந்தாங்க. நாம் வெகு தூரம் வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் இன்னும் உண்டு. மற்ற நாடுகளை விட இங்கே பரவாயில்லை, ஆனால் இப்படிப்பட்ட எண்ணம் இன்னைக்கும் இருக்குது. அதாவது நீ ஒரு பெண், அதை தேவன் அறிவார். முதல் முறையாக நான் வீட்டு வேதப்பாடம் நடத்த ஆரம்பித்தப்போ சிலர் எங்கிட்ட சொன்னாங்க, நான் 2 மாதங்களாக வெற்றிகரமாக அதை நடத்திட்டு இருந்தேன். அநேகர் மாற ஆரம்பித்தாங்க, ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. சிலர் சொன்னாங்க, நீ இதை செய்யக்கூடாது, நீ ஒரு பெண், எனக்கு தெரியாது, அதனால் நான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு அதை செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணேன். எங்கள் போதகர் சொன்னார், தேவ் குடும்பத்தலைவராக இருக்கார், அவர் தான் வேத படத்தை நடத்தணும், நீங்கள் இல்லை, அதனால் தேவ் போதிக்க முயற்சி பண்ணார். நான் அமைதியாக இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செய்கிறோம், சுமார் 30 ஆண்டுகள் நடந்துருச்சு. நான் ஒரு பெண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவன் என்னை அழைச்சாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியுமா, தேவன் வந்து உண்மையிலேயே பெண்களை நேசிக்கிறார். அதாவது பெண்கள் ரொம்ப அருமையானவர்கள் நினைக்கிறாரு, பெண்கள் பிரச்சனைக்குரியவர்கள் நினைக்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, படைப்பில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னென்னா, மனிதன் தனிமையாக இருந்தான், அதற்கு பெண் தான் தீர்வுன்னு தேவனுக்கு தெரிஞ்சது. அதனால தான் பெண்களை படைச்சார். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் பெண்களால் தான் தீர்க்க முடியும்னு அவர் நினைச்சாரு. ஆண்களுடைய ஸ்தானத்தையோ போராட்டத்தையோ இல்லை, அவங்க தங்களுடைய இடத்த காத்துக்கணும்னு நினைச்சார். ஏவாளை சிருஷ்டித்த போது தேவன் ஆதாமின் விலாவிலேருந்து ஒரு எலும்பை எடுத்தார். நான் எப்பவும் சொல்வேன், அவர் ஆதாமின் பாதத்தில் இருக்கிற எலும்பை எடுக்கலை. அதாவது அவள் காலின் கீழ் மிதிக்கப்பட வேண்டியவை இல்லை, அவள் ஆதாமோட துணைவியை அவனோடு கைகோத்து வாழ்க்கை பாதையில் நடக்க வேண்டியவ. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தேவை. ஃப்ரான் நேவின் பாதுகாப்பற்றவளா, தவறாக நடத்தப்பட்டவளா, அநேக வருஷம் சோகத்தில் மூழ்கியிருந்தா. தேவனுடைய அன்பின் நிமித்தம் இன்னைக்கு அவள் நம்பிக்கை உள்ளவளா இருக்கா.
எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது ஆரம்பம் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே கவலையோட தான் இருப்பேன், ஏன்னா எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது. இதனால எனக்கு பயம் ஏற்பட்டது. இருட்டுக்குள் மறைந்து கிடப்பது அநேகருக்கு பாதுகாப்பு மாறுதலுமாய் தோன்றுகிறது. பிரான் நேவினின் எண்ணமும் இதுவாகவே இருந்தது. ஆனால் உண்மை என்னவெனில், இருள் அவளை தனிமையில் வைத்தது, அவளுடைய தன்னம்பிக்கையை அழித்து அவளை பயம் நிறைந்தவளாய் ஆக்கியது. எல்லாமே இருள் சூழ்ந்ததா இருந்தது. குடிப்பழக்கத்தின் ஆதிக்கமும் அதிகாரமும் நிறைந்திருந்த குடும்பத்தில் அவள் வளர்ந்ததாக பிரான் கூறுகிறார். எங்க அப்பா எங்க அம்மா கூட சட்டப்படுவாரு, ரொம்ப திட்டுவாரு. நான் எவ்வளவோ சொல்லுவேன், வேண்டாம்ப்பா அம்மா செத்துருவாங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவரு எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டாரு, அவர் செய்யறத செய்வாரு. 18 வயதில் பிரான் திருமணம் செய்து கொண்டு குடிப்பழக்கமும் பயமும் ஆண்டு கொண்டிருந்த நிம்மதியற்ற குடும்பத்தை விட்டு வெளியேறினார். அவர் எப்பவும் என்கிட்ட சொல்லுவார், யாருமே உன்னை விரும்புறதில்லை, நீ பிரயோஜனம் இல்லாதவன் நினைக்கிறாங்க, யாரும் உன் பக்கத்தில் இருக்க ஆசைப்படலன்னு சொல்லுவாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களே உன்னை வெறுக்கிறாங்க, உன் பக்கத்தில் யாரும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கக்கூடாது, நானே உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்படலன்னு சொல்லுவாரு. அவர்கள் திருமணம் நிலைக்கவில்லை, அவள் இருளில் தான் இருந்தாள். இருட்டில் இருந்து கொண்டு அவள் அதிகமாக பெருக்கின்ற தன்னையே பார்த்துக் கொண்டிருந்தாள். ஆனந்த மனைவியர் அன்றாட வாழ்வியல் நிகழ்ச்சியில் ஜாய்ஸ் மேயர் தேவனுடைய அன்பை பற்றி பேசியதை கேட்டபோது அவள் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது. தேவனோட நெருங்கிய உறவு வச்சுக்கிறது எப்படிங்கிறத அவர் போதிச்சாரு. தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறதையும் அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் போற இடமெல்லாம் அவர் நம்மளோட வருவார்னு நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் எங்க போனாலும் எங்க காலடி எடுத்து வச்சாலும் தேவன் என் கூடவே இருக்காரு, என் கூடவே நடக்கிறாருங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இயேசுவை தன் அருகில் கொண்டு பிரானினால் இருளில் இருக்க முடியவில்லை. தேவனோடு தொடர்பு கொண்ட பின் அவள் உண்மையான நட்பை பெற்றுக்கொண்டார். மீண்டும் திருமணம் செய்து 3 மகன்களுக்கு தாயானார். ஆண் வர்க்கம், சொந்தம் மற்றும் தோல்வியை குறித்த பயத்தை மேற்கொண்டார். என் முன்னாடி எது வந்தாலும் அதை செய்ய அவர் எனக்கு வழிகாட்டுவாரு, செய்ய வேண்டியது இல்லாமல் இருந்தால் அதை அவர் வழி திறக்க மாட்டார். இதுவே எனக்கு போதுன்னு இருந்தது, ஏன்னா அதை செய்ய முடியலையேன்னு நான் கவலைப்படவோ இல்லை நம்பிக்கை இழக்கவோ தேவையில்லாம தான் இருந்தது, ஏன்னா அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். முதல் முறையாக பிரான் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையுள்ள பெண்ணாக மாறினார். ஏனெனில் அவள் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற நம்பிக்கை இருந்தது. பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அதை எதிர்த்து நிற்கிறது தான். ஏன்னா எதை பார்த்து நீங்கள் மறுபடியும் ஓடுவீங்களோ அதுவே உங்களை ஆட்கொள்ளும். அதனால் நாம் எதையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நம்ம எதிர்க்கணும். உண்மைதான். நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை சரியான நேரத்தில் தேவன் உபயோகப்படுத்தி நம்மளுடைய சத்துருக்களை விரட்டி விட்டுருவார்னு நான் நினைக்கிறேன். யாகியல் கூடார அணியை பயன்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் அவர் கூடாரம் போடும்போது சாதாரண பொருளை கொண்டு சத்துருக்களோட படைச்சவனை கொன்னுடுவேன், நம்ம கையினால் இதை நம்ம பயன்படுத்துவோம், பிற்காலத்தில் தேவன் அதையே அபிஷேகிப்பார்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் பெண்கள் அதை நினச்சாங்க. உண்மை தான். ஏன்னு சொன்னால், இந்த லிசாவோ இல்லை ஜானோ அது வேற யாரோ அவங்க கையில் வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தில் எது இருக்குது, அவர்கள் வாழ்க்கையை மாத்திரப்படி அதை தேவன் உபயோகப்படுத்துவார்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறது ஆயத்தமான நிலையில் தான். தேவன் உங்களை எங்கே கொண்டு செல்ல விரும்புகிறாரோ அங்கே கொண்டு போவார். எனக்கு தெரியும், என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஆரம்ப காலத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னே 25 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு நான் வேத பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் பிரயாசப்பட்டு ஆர்வமாக தியானிச்சுட்டு வந்தேன். நான் உண்மை, சத்தியம் மற்றும் நேர்மையை பற்றி அநேக காரியங்களை கற்றுக்கிட்டேன். எல்லா மளிகை கடையில் தேவன் அங்குள்ள பொருட்களை சரியான இடத்துல வைக்கிறதும், தேவைக்கு அதிகமாக இருக்கிறதையும், வீணானவைகளை வாங்காமல் இருக்கிறதையும் பற்றி என்னோடு இடைப்பட்ட போது என்னோடய வாழ்க்கையின் அந்த காலகட்டத்தில் நேர்மைன்னா என்னன்னு அறியாமல் இருந்தேன். ஏன்னா நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக நான் யாரையும் பார்த்ததில்லை. அதனால் எந்த நிலையில் நாம் இருக்கோமோ அங்கேயே தேவன் போதிப்பார். எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படுறதில்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மேடை உண்டு. நான் சொல்கிறது உண்டு, அது உங்கள் வீட்டின் பின்வாசலாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம். நம்ம செய்கிறத அவங்க ஒரு வேலை செய்யாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க எந்த விதமான சாதாரண எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவன் அங்கே அவங்கள பயன்படுத்துவார், அவங்க வீட்டிருக்கிற பொருட்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருனோ, நீங்கள் சிறந்தவங்கன்றத
லிசா, நம்பிக்கையுள்ள பெண்களை பற்றி பேசும்போது நிச்சயமாகவே அவங்கக்கிட்ட சிலர் இயல்பாகவே மற்றவங்களை விடவும் கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், நம்மக்கிட்ட அநேகர் உண்மையான நம்பிக்கை என்னன்னு கற்றுக்க அவசியமாக இருக்குது. அநேகர் நம்பிக்கை உள்ளவங்களை போல் காணப்படலாம். எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் நான் அனுபவித்த நிந்தையின் நிமித்தம் என் மனசில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நான் என்னை ரொம்ப தைரியசாலியாக, மற்றவங்க என்ன நினச்சா என்ன, யாரோட உதவி எனக்கு தேவையில்லைங்கிறத போல் தன்னை காட்டிக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே நான் மரண பயம் உடையவளாக இருந்தேன். அதிக சத்தத்தோடு கம்பீரமாக பேசுகிறவங்களை பார்த்து நான் மிளறதே இல்லை. ஒருத்தர்கிட்ட உண்மையான நம்பிக்கை இருக்குதான்னு தெரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் நேரம் அவங்களோடு இருக்கணும். உண்மையான நம்பிக்கையில் தாழ்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இயேசு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருந்தபடியால் அவரால் தன் சீடர்களின் கால்களை கழுவ முடிஞ்சுது. அவர் எதையும் சாதிக்க முயற்சி பண்ணலை. அவர் யாருங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். அதனால் அவர் பெருசோ சின்னதோ எந்த விதமான காரியத்தையும் செஞ்சார். எதையுமே அவரால் செய்ய முடிஞ்சுது. அதிகமான மக்களுக்கு நம்பிக்கையை பற்றி கற்றுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்போ தான் அவங்களால சொல்ல முடியும், நான் நம்பிக்கை உள்ள பெண். அவங்க எப்படிப்பட்ட நிலையிலேருந்து எப்படிப்பட்ட நிலைக்கு வந்திருக்காங்கன்றதை பற்றி அவங்களால சொல்லக்கூடியதாக இருக்கணும். என்னோடய புஸ்தகம் த கான்ஃபிடென்ட் உமனில் நான் குறைஞ்சது நம்பிக்கையுள்ள பெண்ணின் 7 ரகசியங்களை பற்றி எழுதியிருக்கேன். அதில் சிலதை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம அதை பற்றி பேசலாம். முதலாவது, நம்பிக்கையுள்ள பெண் தாம் அன்புக்குரியவள் என்பதை அறிந்திருக்கிறதை அறிந்திருக்கிறாள் என்று அறிவாள். ஆமாம், இது பெரிய விஷயம். நிறைய பெண்கள் அவங்க அன்புக்குரியவர்கள்னு நம்புறது கிடையாது, அவங்க சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் தன்னையே நம்புறதில்ல, தகுதி இல்லாதவன் நினைக்கிறாங்க. இன்றைய சமுதாயத்தில் அநேக அழகு சாதனங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் நாம் நல்லா தோற்றமளிக்க உதவி செஞ்சாலும் இது ஜனங்க மனசில் ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணுது. அதாவது, அவங்களால என்றைக்கும் பெறக்கூடாத தோற்றத்தை பெற முயற்சி பண்ணணும். என் புஸ்தகத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா பெண்களும் மெலிந்த தோற்றமுடையவர்களாயும் நீளமான மிருதுவான கூந்தல் உடையவங்களாயும் அதே நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களாகவும் இருக்க முடியாது. அதாவது, நம்ம எல்லாரும் ஒரே விதமானவங்க இல்லை. எங்கேயோ உள்ள ஒரு ரூபத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நம்பிக்கை உள்ளவங்களா மாற முயற்சிக்க முடியாது. தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவன் தம்மை நேசிக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் விசுவாசிச்சா அவரால் நம்பிக்கை உடையவங்களாயும் பாசத்துக்குரியவங்களாயும் நடந்துக்க முடியும். இதனால் ஜனங்கள் அவரை விரும்புவாங்க. தேவனுடைய அன்பை எப்படி அடையிறதுங்கிறத கற்றுக்கிறதின் அனுபவம் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? கண்டிப்பாக. என் கணவரோட அன்பை நான் பெறணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்போவுமே நினைப்பேன், அவர் என்னை நேசிக்கிறதுனால அவர்கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லைன்னு நினைப்பேன், என்கிட்ட ஏதோ ஒன்று தவறாக இருக்குன்னு அதையும் நினைப்பேன். உண்மையிலேயே அவர் என்னை நேசிக்கணும்னு நான் அனுமதிச்சதே கிடையாது. நான் நினைக்கிற பெண்கள் தன்னுடைய கணவரை நேசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. தன்னோட பிதாவாகிய தேவன் தன்னை நேசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, எல்லாரையும் அனுமதிக்கிறதுல ஒதுக்கி வச்சிடுறாங்க. கடைசியில் வாழ்க்கையோட முடிவுக்கே போய் சேர்ந்துடுறாங்க. நீங்கள் அன்பை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க விரும்பினா முதல்ல தேவனோட அன்பை தான் நீங்கள் பெறணும். அதாவது, ஒரு ரூபம் உண்டு, அது எல்லா பெண்களையும் பார்த்து சொல்றது என்னன்னா, நீங்க எல்லார்கிட்டையும் பாசமா இருக்கணும். என் கணவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைரத்தை எனக்கு தந்தாரு. அவரு 2 மாதங்களா உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்டாரு. கரைகளுக்காகவே மேன்மை அடையுது. சில பொருட்களுக்கு கரைகள் கிடையாது, ஆனா வைரத்துக்கு கரைகள் உண்டு. தேவன் தன் வாழ்க்கையின் கரைகளையே அழகாக வடிவமைக்க விரும்புகிறார். நாம தேர்ச்சி அடையணும்னு அவர் காத்திருக்கல. எபேசியர் 1 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு நாம் தேவை, காரணத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கார். இதில் உள்ள 2வது ரகசியம் என்னென்னா, நம்பிக்கை உள்ள ஒரு பெண் பயத்தோடு வாழ விரும்ப மாட்டார். பயத்தை பற்றி சில விஷயங்களை நாம் சொன்னோம். பயத்தை பற்றி ஒரு கிறிஸ்தவன் மனசில் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் இதுவாக தான் இருக்கணும், நான் என்றும் பயப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட உறுதியான எண்ணம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களை மீறி போயிடும். என் பிள்ளைங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது யாராவது அவங்கள கடத்திட்டு போயிடுவாங்களேன்னு எனக்கு பயம் இருந்தது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். என்னை பயமுறுத்துற காட்சிகளை சத்ரு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் என் மனசில் ஓடும். யாராவது என் பையனை கடத்திடுவாங்களோன்னு நினைப்பேன். அப்போ தேவன் இப்படி யோசிக்காத நிறுத்து. உடனே நான் துணி துவச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லை அப்படின்னு கத்துவேன். உடனே பசங்க என்ன நடந்ததும்பாங்க. இல்லை, ஒன்றே இல்லை அப்படின்னு நான் பசங்க கிட்ட சொல்லுவேன். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால் நான் பயப்பட மாட்டேன். நம்ம வாழ்வில் அன்பு பூரண அடையலைன்னா நம்ம பயப்படத்தானே செய்வோம். அது மட்டும் இல்லை, பரிபூரண அன்பு நம்மளுடைய பயத்தை போக்கும். நீங்கள் விசுவாசத்தோட இருக்க முடியும். அந்த காரியங்கள் இருந்தால் நல்லது நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிஜமா சாத்தானால உண்டாக்கப்படுற விசுவாசம் தான் பயம். பயத்தால் சாத்தான் கிட்டேருந்து பெறுகிறோம், விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்துலேருந்து பெறுகிறோம்.
அதனால உண்மையா நம்ம இப்படிப்பட்ட எண்ண உடையவங்களா இருக்கணும். நான் இனி பயப்பட மாட்டேன். நம்பிக்கையுள்ள பெண்ணின் மூன்றாவது ரகசியம் என்னன்னா, அவ எப்பவும் நல்லதையே சிந்திப்பா. நல்லவைகளை சிந்திக்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டதுண்டு, ஆனா முக்கியமானது என்னன்னா அது உண்மை. நீங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுவாரஸ்யமா மாத்திக்க முடியும்னு நினைப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு உறுதியான எண்ணம் இருக்கும், நான் இதை மேற்கொள்வேன். நம்மில் அன்பு கோருகிறவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் நன்மை கேதுவாக செய்வார்ன்ற வேத வசனத்தை உண்மையிலேயே நம்ம விசுவாசிச்சோம்னா ஒன்ன சொல்லணும். அது என்ன தெரியுமா? இது சரியா தோணல, இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது. நான் போதிக்கிறது எல்லாமே தவறான விளைவுகள் தான். நான் உன்னை 15 முறை தவறா செஞ்சுட்டு அப்புறமா சொல்லுவேன், இது பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. ஆனாலும் தேவன் நம்மள மாத்தி விடுவாரு. நீங்க சொல்லணும், இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையை சந்திக்கிறேன், ஒரு நாள் இதுவே நிச்சயமா ஜபமா மாறக்கூடும். பெண்களாகிய நம்ம இப்படிப்பட்ட சிந்தனையோட இருக்கணும். தேவனோட நீங்க எவைகளுக்குள்ளாக கடந்து போறீங்களோ அவருடைய உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையுடையவங்களா மாறுவீங்க. ஆமா, இந்த மறக்க முடியாத அனுபவம் நிச்சயம் ஒரு நாள் சிரிக்க தான் போறீங்க. நம்பிக்கையுள்ள பெண்ணை பற்றிய அடுத்த ரகசியம் என்னன்னா, அவ பின்மாற்றத்திலிருந்து முன்னேறுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் கிட்ட நம்மளுடைய பதில்கள்லாம் பெருசா இருக்கும் தான் நினைக்கிறேன். நமக்கு சோதனை வரும்போது மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், நீங்க என்னதான் செய்ய போறீங்க, நீங்க எப்படி பதில் கொடுக்க போறீங்கன்னு. ஒரு பின்மாற்றம் வர்றது உண்மையிலேயே உங்களுக்கு முன்னேறத்துக்கு தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னு நான் சொல்லுவேன். இதப்பா இந்த முறை இவ சரியா செஞ்சிட்டா. ஏன்னா ஒவ்வொரு பரீட்சையில தேர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புகள் தேவைப்படும், ஆனா கடைசியில நிச்சயமா ஜெயிச்சிருவேன். அப்போ உண்மையிலேயே இவ தேறிட்டா, இதெல்லாம் கொண்டு நம்ம எதையுமே தீர்மானம் பண்றதுக்கு முடியாது. நிச்சயமா அது கஷ்டமான விஷயம். அநேக மக்கள் தோல்வியை பார்த்து பயப்படுறாங்க. தோத்துற வேணும்னு பயப்படுறேன், தோத்துற வேணும்னு பயப்படுறேன். அதனால முன்னே அடி எடுத்து வைக்கிறது இல்லை. நான் எப்போ சொல்றது உண்டு, வெளியில வந்து பாருங்க. செய்ய முடியாதுன்னு காணப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பட்டியலேருந்து உன்னை கிறுக்கி போடலாமே. நம்பிக்கை உடையவங்க ஆமா புதிய காரியங்களை முயற்சிக்கிறதுக்கு பயப்படுறதே இல்லை. சாரமற்ற விரக்தியான வாழ்க்கை வாழறது இல்லை, ஏன்னா அவங்க பெட்டியில மூடி கிடக்கிறது இல்லை. அவங்க அடி எடுத்து வச்சு புதுசா எதையாவது செய்ய முயற்சிப்பாங்க. தோத்து போயிடுவோமோன்னு அவங்களுக்கு பயம் இருக்கிறது இல்லை. அஞ்சாவதா, நம்பிக்கை உள்ள ஒரு பெண் எப்பவும் ஒப்பிட்டு பாக்குறதே இல்லை. ஆமா, நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிடுறது உண்டா? இல்லை, நான் எப்பவுமே அந்த மாதிரி நினைச்சது இல்லை. ஏன்னா பெண்கள் எப்பவுமே ஒரு குறையோட தான் இருப்பாங்க. உன்னோட கால்கள் குட்டையா இருக்கு, இதெல்லாம் ஒரு பொய் தான். எப்பாவது யாராவது ஒருத்தர் நல்லா தோற்ற உடையவளா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் உயரமா இருப்பாங்க, ஒருத்தர் அழகா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தேவனுக்கு நான் எவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடமோ அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தேவன் எப்படி படைச்சாரோ. இது முழுமையானது, இது 10 பாகங்களின் தொடர் போன்றது. ஆமா, முழுமையா மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாதுங்கிறத பத்தியது. ஆனா கடைசி ரெண்டு என்னன்னா, நம்பிக்கை உள்ள பெண் செயல்படுவா. அவ இங்கே அங்கேயும் உட்காந்து யாராவது அவளுடைய வேலைகளை செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டா. நம்பிக்கையுள்ள ஒரு பெண் இப்படி இருந்தா இப்படியானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டா. அவ ஏதாவது செய்யணும்னு நினைப்பா. எந்த சூழ்நிலையிலயும் அவ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பா. சும்மா உட்காந்துக்கிட்டு என்கிட்ட தவறா நடக்காம இருந்திருந்தா, நானும் மற்றவங்களை போல காலேஜுக்கு போய் படிச்சிருந்தா, நான் இதை செய்ய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா, ஜனங்க என்னை பார்த்து சிரிச்சா என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்க மாட்டா. சாத்தான் நம்ம கிட்ட சொல்ற பொய்களை பத்தி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பிக்கை உள்ள பெண்ணை பத்தி நாம அநேக விஷயங்களை நேயர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி நாம இனிமே வர இருக்கிற கருத்தரங்குகள்ல பேசுவோம். நீங்க அங்க வருவீங்க நம்புறேன். இதை குறிச்சு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இது சரித்திரம் படிக்க மாநாடா நினைக்கிறேன். அங்க வர பெண்கள் எல்லாம் புது பல நடைஞ்சவங்களா இருப்பாங்க, ஆராதனையெல்லாம் நடத்துவாங்க. ஜான் மேக்ஸ்வெல் தலைமை தாங்குவாரு. நீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான போதனைகளை கொடுப்பீங்க. இது ஒரு திருப்புமுனையா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஐக்கிய நாடுகளுக்கு நான் போனப்ப பெண்கள்லாம் எங்கிட்ட சொன்னாங்க, நாங்க இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நாங்க இதுதான் பெண்கள் முன்னேற்றம் விசேஷமான ஒன்னா இருக்கும் நான் நினைக்கிறேன். லிசா, இன்னைக்கு என்னோட இருந்ததுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை பார்த்ததற்காக நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.